Hey guys, welcome back to our channel samayalkudil. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஸ்பைசி chili garlic noodles எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு கடாயில தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி நல்லா சூடானோன்னு இதோட 300 கிராம் ஹக்கா நூடுல்ஸ் சேர்த்து mix பண்ணிரலாம். இதோட தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை வேக வச்சிரலாம். நூடுல்ஸ் வெந்தோனே இதை எடுத்து வடிகட்டிடலாம். ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானோன்னே இதோட 5 டேபிள்ஸ்பூன் அரிக்கிய பூண்டு சேர்த்து வதக்கிடலாம். பூண்டு நல்லா வதங்கினோன்னே இதோட 1 கப் நறுக்கிய வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இதோட 5 நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம். இதோட 1 கப் நறுக்கிய கேரட், 1 கப் நறுக்கிய கோஸ் சேர்த்து வதக்கிடலாம். கோஸ் லைட்டா வதங்கினோட இதோட 1/2 கப் நறுக்கிய கேப்சிகம் சேர்த்து வதக்கிடலாம். இதோட 2 டேபிள்ஸ்பூன் வெங்காயத்தாளுக்கு கீழே இருக்க வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். இதோட 2 டேபிள்ஸ்பூன் வினிகர், 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ் சேர்த்து வதக்கிடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனோன்னே இதோட 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வேக வச்சு வடிகட்டின நூடுல்ஸ் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே ஃபைனலாக இது கூட வெங்காயத்தாள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி இதை 5 மினிட்ஸில் இறக்கிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான ஸ்பைசி chili garlic noodles ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சமையல் குடலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.